லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகானந்தம் பங்கேற்கிறார். சார் முருகானந்தம், இப்போ இந்த ஏதோ ஒரு விவகாரத்தை திசை திருப்புறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதை தொடங்கி வச்சது செல்வ பெருந்தகை தான், அவர் தான் தொடங்கி வச்சாரு, வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு திருமதி ராஜலட்சுமி சொல்றாங்க. இல்ல இல்ல, செல்வ பெருந்தகை வந்து பொலிட்டிக்கலான விமர்சனத்தை தான் வைக்கிறாரு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதை ஒட்டி பல கோணங்கள்ல பலரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க சொன்னப்போ வந்து ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் வந்து இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குது, ஆருத்ரா கோல்டில் வந்து பணத்தை இழந்தவர்களுக்காக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாதாடி சிலருக்கு பணம் பெற்று கொடுத்ததா பொதுவான ஒரு செய்திகள் வந்தது. அப்போ அதை ஒட்டி இந்த கோணத்திலையும் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து செல்வ பெருந்தகை மட்டுமல்ல திருமாவளவன் போன்றவர்களுமே அதை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இப்ப வந்து ஒரு அரசியல் தலைவருடைய கொலை நிகழ்ந்திருக்கிறது, அந்த கொலை வந்து ரொம்ப புரூட்டலா இருந்திருக்குது, அதுக்கான விசாரணை ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நாம எந்த விதமான முடிவுக்கு நீங்களும் நானும் வந்துட முடியாது இதை பத்தி. ஆனா இதை பத்தின பலதரப்பட்ட கருத்துக்கள் பொது வெளியில உறவும், அதை ஒட்டி எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூடுதலா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். எந்த இடத்துலயுமே வந்து அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறை வந்து செல்வ பெருந்தகை எந்த சூழ்நிலையில் தாக்குதலை யாரு பத்தியுமே தனிப்பட்ட தாக்குதல்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த யாருமே இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனால் அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, அவர் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தாத ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த கருத்தின் மீது எதிர்வினையாற்றி அவருக்கு பழக்கமே கிடையாது. உடனே அவருடைய பர்சனல் லைஃப் அல்லது அவருடைய நேரடியாக அவர் நோக்கி தனிப்பட்ட அவரை பத்தி தெரியாதா இவரை பத்தி தெரியாதாங்கிற பேசுற நடைமுறையும் பேசுற பழக்கமும் அண்ணாமலைக்கு மட்டும்தான் உண்டு, தவிர செல்வ பெருந்தகைக்கு மற்ற எந்த தலைவர்களுக்குமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி நேரா வந்து பர்சனல் அட்டாக்கு போன அரசியல் தலைவர்களே கிடையாது. இவர் வந்து நாங்க சிம்பிளா சொல்றோம், ஆர்கே சுரேஷ் வந்து பாரதிய ஜனதாவில பொறுப்புல இருக்கார், ஆர்கே சுரேஷுக்கும் ஆருத்ரா கோல் நிறுவனத்துக்கும் மோசடிக்கு தொடர்பு இருக்குது. இது வந்து வெளிப்படையான, அது பற்றின விசாரணை அவர் மேல் நடந்துட்டு இருக்குது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று இதை ஒட்டி வந்து நம்ம இந்த மாதிரி பொது வெளியில விஷயம் வந்தப்ப அதை ஒட்டி செல்வ பெருந்தகை எதிர்வினையாற்றுறார். ஒன்று அப்ப என்ன பண்ணணும், அது சரி அல்லது தப்பு அல்லது எங்களுக்கு தொடர்பு இருக்குது இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அது பிரச்சனை கிடையாது. உடனே வந்து செல்வ பெருந்தகையை நோக்கி குற்றப்பின்னணி உள்ளவர்னு சொன்னது திரு அண்ணாமலை தான், செல்வ பெருந்தகை கிடையாது. அவர் தனிப்பட்ட யாரையும் வந்து அண்ணாமலை நோக்கி எந்த க்வெஸ்சனையும் எழுப்ப கிடையாது. பாரதிய ஜனதா தனிப்பட்ட அண்ணாமலை சொல்லல, ஆனால் பாஜகவுல நிறைய குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நிறைய சேர்த்து இருக்காங்க. ஆமா உண்மைதான், நான் இப்ப நீங்களே சொன்னீங்களே சிவாவில் இருந்து படப்பை குணாவில் இருந்து அஞ்சலி இருந்து அத்தனை பேர்த்தையும் வந்து நான் சொல்லல, இது நான் சொல்லல, செல்வ பெருந்தகை சொன்னதுல இருக்கு, நான் சொல்லல, உறுப்பினராக இருக்கிற டீன் குரியாகோஸ் வந்து மிக மென்மையான இயல்பு கொண்ட ஒரு மனிதர், அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதர், அதுக்கு கூட பேச மாட்டார். அவர் மேல 300 வழக்குகள் இருக்குது பெண்டிங்ல. அவர் 2 முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்டில்லும் அவர் கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் நடத்தின போராட்டங்கள் வீரியம் காரணமாக தொடர்ச்சியாக வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். திரு செல்வ பெருந்தகை வந்து பேராசூட்ல ஒன்றும் பாலிடிக்ஸ்குள்ள குதிச்சவர் கிடையாது, அண்ணாமலை மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் களத்திலிருந்து போராடி அரசியலுக்குள்ள வந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்திலிருந்து அவர்களுடைய குரலாக எழுந்து வந்தவர். இந்த சமூக சமநிலையற்ற ஒரு சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து எழுந்து வர அரசியல் தலைவர்கள் மேல எப்படியான வன்மங்கள் பரப்பப்படுங்கிறதோ அல்லது எப்படியான பிம்பங்கள் கட்டமைக்கப்படுங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பவுமே வந்து தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் இருந்து ஒரு ஆளுமை எழுந்து வந்தா அவங்களை ஆளுமை அவங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சித்தாந்த ரீதியாகவே வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான மனோபாவம் அவங்களுடைய சித்தாந்தத்துல இருக்கு, அவங்களுடைய மரபணுகள் இருக்கு. அதனால வந்து இன்றைக்கு செல்வ பெருந்தகை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரு ஒடுக்க வழக்கு வந்து
கிரிமினல் ஓபி 34430 2009 நீதியரசர் அசோக்குமார், சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் முன்னணியில வந்து அந்த வழக்கை யார் வழக்கை தொடுத்தார்களோ அவர்களே நாங்கள் திருப்ப பெற்றுக் கொள்கிறோம், இல்லை என்றால் நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த இதுல வழக்கு தொடுத்தவங்களே. அதன் அடிப்படையில வந்து அவர் வழக்கு வந்து என்ன சொல்றது தள்ளுபடி ஆகி அவர் அக்விட் ஆயிட்டாரு. இல்ல நீங்க ஒரு வழக்கு சொல்றீங்க, 2001 to 2008 வரைக்கும் உள்ள வழக்குகளை சொல்றாரு திரு அண்ணாமலை. சொல்லிட்டு நான் உண்மைக்கு மாறாலாம் எதையும் சொல்லலை, நீங்கள் வழக்கு வேணால் போட்டுங்க நான் மன்னிப்பு கேட்பேன் என்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. அண்ணாமலை வார்த்தையை கொண்டு போய் எதில் இங்கே ஓடுற தண்ணியில் தானே எழுதணும். அதாவது வந்து இந்தியாவில் வந்து விவசாய வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்த போட்ட போது அதை எதிர்கட்சிகள் விவசாயிகள் எதிர்த்து போராடினப்போ அண்ணாமலை என்ன சொன்னார், அண்ணாமலை ஒரு ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாறாது அப்படியே நாட்டில் அமலுக்கு வரும் சொன்னாரே, இந்த நாட்டில் அந்த சட்டம் அமலுக்கு வந்ததா? குப்பை கூடைக்கு தூக்கி எறியப்படலாம் அந்த சட்டம், மாநில தலைவர் அந்த கட்சியில குற்றப்பின்னணிகள் பேர் சொல்றீங்க, நம்மளுக்கு கூட நெற்குன்றம் சொன்ன நெடுங்குன்றம் சூர்யா பாஜக உடைய மாநில பட்டியலின பிரிவுடைய செயலாளர் அவர் பேரெல்லாம் சொல்லி அவருக்கு 63 வழக்கெல்லாம் சொல்றாரு. அந்த கட்சியை சொல்லுகின்ற பொழுது அந்த தலைவரை குறுக்கின்றதானே, அந்த தலைவர் பதில் சொல்றாரு, என் கட்சியில நீங்க இப்படி குற்றப்பணி உள்ளவங்க சொல்றீங்க, உங்க கட்சி தலைவரே இப்படி இருக்காருன்னு அவர் சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, இவங்க எல்லாருமே வந்து குற்றத்தில இன்னைக்கு வரைக்கும் ஈடுபட்டு இருக்கிறவங்க, ஸ்டில்லும் அவங்க மேல கேஸ் பெண்டிங் இருக்குது. திரு அண்ணா திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து பொலிட்டிக்கலா மேலே வந்த ஒரு விழுப்புணர் சமூகத்துல இருந்து மேலே வந்தவர். அவர் வந்து தான் வந்து தன்னோட சொந்த ஊர் இல்லாம கடலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய திட்டக்குடியில கூட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுக்கு அவர் தமிழ்நாடுக்குள்ள வைப்ரண்டா பாலிடிக்ஸ் பண்ண ஒரு பொலிட்டீஷியன் அவரு. இவங்க எல்லாம் பொலிட்டீஷியன் கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து பல காலங்கள் வந்து அரசியல் கட்சியில பல கட்சியில் இருந்திருக்காரு. ஆனால் தொடர்ச்சியாக விழிப்புணர் மக்களுடைய குரலாக அவருடைய பிரதிநிதியாக அரசியல் களத்தில் நின்றவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாராசூட்ல குதிச்ச அண்ணாமலை வந்து இன்றைக்கு செல்வ பிறந்தகையை பார்த்து வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு பின்னாடி ஒரு வன்மம் இருக்குது. அது வந்து விழிப்புணர் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியலில் மேலிருந்து வரும்போது அவர்களை ஆளுமை கொலை செய்து அவர்களுடைய சித்தாந்த அசைன்மெண்ட் இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். சரி பேசலாம். இல்லை ஏற்கனவே வந்து இதில் பேசும்போது நம்ம சொன்னோம் என்னென்னா, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நெக்ஸஸாக இருக்கிறது பொதுவான விஷயந்தான். அது வந்து நான் வந்து யாரையும் வந்து பர்டிகுலராக அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் வந்து நானும் சொல்லலை, ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஒரு அடிப்படை பண்பு ஒன்று இருக்குது என்னென்னா, ஒரு லோக்கல் லெவலில் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க லோக்கல் லெவலில் ஏதோ ஒரு கட்சியோட அசோசியேட் ஆகியிருப்பாங்க, அவங்க அதன் வழியாக இப்போ ஏதாவது வந்து ஒவ்வொரு பதவிக்கு வந்து மேலே வர்றதுக்கு எல்லா கட்சிகள்லையுமே வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் மைக்ரோ லெவலில் எல்லா கட்சிகளும் மேனேஜ் பண்ண முடியாது, இது பொதுவாக இருக்கிற நடைமுறை பிரச்சனை. இதை நான் வந்து அட்மிட் பண்ணுறேன். அது வந்து அண்ணாமலைக்கு மட்டும் அந்த இது என்ன பாரதிய ஜனதா பற்றி மட்டும் அது பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒன்று. ஆனால் ஒரு விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை வந்து ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்று பொதுவெளியில் அவங்க தெரிய வரும்போது குறைஞ்சபட்சம் வந்து அவங்க இல்லைன்னு மறுப்பாங்க, அல்லது அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்குவாங்க, இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பொது சமூகத்துக்கும் பொது கருத்துக்கும் ஒரு அச்சம் இருக்கு பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதாவோட பேட்டர்ன் எடுத்து பாருங்கள், அவங்களுடைய கடந்த அது அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பின்னாடி அந்த கட்சி செயல்படக்கூடிய பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பாருங்கள். குற்ற பின்னணி கொண்ட அது கடுமையான குற்ற பின்னணி கொண்டவங்களை மாநில தலைவர் அல்லது முக்கிய நிர்வாகி முன்னாடி வந்து நின்று கட்சியில சேர்த்து அதை போட்டோ எடுத்து பிரஸ் கொடுக்குறாங்க அல்லது பத்திரிகையாளர்கள் முன்னாடி சேர்த்துறாங்க. ஒரு கட்சி வந்து பொதுவாக ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தங்கள் கட்சியில குற்ற பின்னணி கொண்டவங்க இருக்காங்க அப்படின்னு வெளியே தெரிய வரும்போது ஒரு பொதுவாக வந்து அதை மறைக்கிறக்கும் வெட்கப்படுவாங்க அல்லது மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல பொதுவான இயல்பு இல்ல இல்ல ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கும், வழக்குகள் இருக்கும், அது நீதிமன்றம் தான் தண்டிக்கணும் குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பொதுவாளிக்கு வந்து நீங்க மிகையாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்களோ? இல்லல, இப்ப நான் அங்கதான் வந்து இந்த டிஃபரன்சியேஷனை சொல்ல வந்தேன். நீங்க செல்வ பிறந்தகை அவர்கள் மாதிரி நீங்க அவர் மாதிரி
என்ன சொல்றது, ஒரு இளம் வயதிலிருந்தே தன்னுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க மேல அரசுகள் மாறி மாறி வழக்குகள் போடுறது இயல்பு தான். நீங்க அந்த வழக்குகளோட தன்மை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், அந்த வழக்குகள் என்ன மோட்டிவேஷன்ல போடப்பட்டது, எந்த பீரியட்ல போடப்பட்டது, அவங்க அப்போ வந்து அந்த ஆளுங்க அரசு எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலா போடப்பட்ட வழக்குகளுடைய தன்மையும் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீதியா எப்படி அதை ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுவரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது, அரசியல ஒரு சின்ன போராட்டத்தில் கூட ஊர் ஈடுபட்டது கிடையாது, ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்ததுக்காக கூட தாலுக்கா ஆபீஸ்க்கு போனவங்க கிடையாது, ஒரு பட்டா பாருதலுக்காக தாலுக்கா ஆபீஸ்க்கு போனவங்க கிடையாது, அடுத்தவங்களுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத ஒருத்தர் அரசியல் பணிக்கு மக்கள் பணிக்கு வந்திருக்காரு, ஈடுபட்டு ஒரு கட்சியில படக்குறாங்க, அதுக்கு அதை வந்து நீங்க மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க, அந்த நூறு உங்களுடைய மூத்த தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் முன்னாடி அவங்க கட்சியில இணையறாங்க, அதுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன். ரெண்டுக்குமான வேறுபாடு சொல்ல ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஏற்கனவே தெளிவா சொல்லியாச்சு, சாவர்கர் மேல காந்தி கொலை குறித்த குற்றச்சாட்டுகள் இருந்தது, நீ ஏற்கனவே சுராபுதீன் போலீஸ் என்கவுண்டர், துளசிராம் பிரஜாதிபதி, ஹரேன் பாண்டியா, நீதியரசர் லோயா உள்ளிட்ட பல பேர்த்தோடைய மரணங்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு இந்த இப்ப சமீபத்தில் குஜராத் மாநில அரசு பாலியல் வல்லுறவு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான பில்கிஸ் பானு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்து சுதந்திர தினத்தன்னைக்கு அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அவங்களுடைய விடுதலையை வந்து ரத்து செய்து அவங்களை மீண்டும் சிறைக்கு அனுப்பிச்சு. அப்ப குஜராத் அரசு வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது உச்ச நீதிமன்றத்துல. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா, மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதலை பெற்று ஆலோசனை பெற்றுத்தான் அவர்களை வெளியிட்டோம் சொல்றாங்க. ஒரு பாலியல் வல்லுறவு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்தது அமித்ஷா, ஒன்றிய உள்துறை அமைச்சர். இதை நான் சொல்லல, குஜராத் மாநில அரசு இந்தியாவுடைய தலைமை நீதிபீடமான உச்ச நீதிமன்றத்துல பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறது. நீ இப்படியெல்லாம் இருந்துகிட்டு நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மேல, அதுவும் அரசியல் ரீதியாக வளர்ந்து வந்த ஒரு தலைவர் மேல என்னைக்கோ போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டது, அதுல இருந்து அட்மிட் ஆயிட்டார் அவர். பதிவு செஞ்சிட்டீங்க, அதை எடுத்து பேசுறது எந்த ராமசுப்ரமணியம்?